Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். நாங்க கோவிலுக்கு வரல மாறி வேற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். என்ன ஸ்பெண்ட் சார் சொல்றீங்க? கோயிலுக்கு போறேன்னு தானே வீட்ல இருந்து கிளம்பினீங்க? ஆமா, அம்மா என்கிட்ட அப்படிதான் சொன்னாங்க. கோவிலுக்கு நீ என்கிட்ட போய் சொல்லி ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க. ரெஜிஸ்டர் ஆபீஸா? எதுக்காக கோயிலுன்னு போய் சொல்லி உங்களை ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு கூட்டிட்டு போயிருக்காங்க? அது மாதிரி அது 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 வந்த மாதிரி அம்மா எனக்கும் ஜாஸ்மின்க்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ்க்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. இந்த விஷயம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சா சம்மதிக்க மாட்டாங்கன்னு நினைச்சு அம்மா இந்த ஏற்பாட்டை பண்ணியிருக்காங்க. மாரி, மாரி லைன்ல இருக்கியா? நான் பேசுறது கேக்குதா? ஹலோ மாரி, கேக்குது ஹஸ்பண்ட் சார், சொல்லுங்க. ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறம் தான் அம்மா என்கிட்ட இந்த விஷயத்த சொன்னாங்க. டேடி, அத்தை, சித்தி எல்லாரும் சேர்ந்து இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவாங்கன்ற பயத்துல வேற வழி தெரியாம தான் அம்மா இந்த ஏற்பாட்டை பண்ணியிருக்காங்க. என்னால அம்மாவோட வார்த்தையை மீற முடியல. அதனால இப்ப ஜாஸ்மினுக்கும் எனக்கும் ரெஜிஸ்டர் மேரேஜ் நடக்க போகுது. உங்களுக்கும் ஏற்கனவே அவங்க முடிவு பண்ணது தானே? ஜாஸ்மின் இந்த வீட்டுக்கு மருமகளா வரக்கூடாதுன்னு தேவி அம்மா சொன்னதுனாலதான் நான் வேண்டான்னு சொன்னேன். ஆனா தாரா அம்மா அவங்களோட முடிவுல உறுதியா இருக்காங்க. என்ன பண்ண முடியும்? உங்களுக்கு எது சரின்னு படுதோ அதை செய்யுங்க ஹஸ்பண்ட் சார். இதுல நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு? எதுவும் இல்லை. சரி மாரி, நான் அப்புறமா உனக்கு கால் பண்றேன். சரிங்க ஹஸ்பண்ட் சார், நான் போனை வச்சிடறேன். ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.